Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. Iniki namba romba latest ana neck design cutting and stitching da paakaporom. Adukku munnadi neenga enoda channel subscribe pannalena udane subscribe pannikonga and all button press pannikonga. So vaanga video ku la pola. So ipo paper canvas eduthukonga. Idoda length vandha na 19 eduthirken. Inda paper canvas vandu eppadi neenga cut pannanona neenga kurti la vandu neenga ungaloda chest and waist neenga cut panvinga illa same adu madri dhaan neenga eppadi neenga kurti la vandu chest veppingalo adhe size ku dhaan neenga vekkino parunga indha madri na 7 and waist vandu 14 na normala veppen adhe madri dhaan na vekkiren chest vandu length 7 length and vandu waist ku vandu 14 na eppome default ah dhaan veppen so அதே மாதிரி தான் இங்கேயும் வைக்கிறேன் பாருங்க ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இப்போ ஷோல்டர் வந்து 6.5 நான் வச்சுருக்கேன் 6.5 இன்ச்சஸ் அதே ஷோல்டர் வந்து 6.5 இங்கேயும் இந்த செஸ்ட் லைன்லேயும் வச்சுருங்க அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிவிடுங்க இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்காக தான் நாங்கள் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் 1 இன்ச் இன்சைடு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஒன் சைடு ஒன் இன்ச் வந்து இன்சைட் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பேக்கு அண்டு நெக்ஸ்ட்டு லைன் இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டோம் இல்லைங்களா அது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்க்காக ஸோ நார்மலாக டீஃபால்ட்டாக ஒன் இன்ச் போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அந்த லைனை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு இந்த லைனோட மிட் பாயிண்ட் அண்ட் இந்த மிடில் பாயிண்ட் வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு இப்போ வந்து செஸ்ட் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ செஸ்ட் எப்படி மார்க் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் உங்கள் செஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் 3 டிவைடட் பை 4 அப்படி தான் பண்ணணும் ஸோ எனக்கு இங்கே வந்து 10.2 வந்திருக்கு அண்ட் வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 9.2 வந்திருக்கு அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பேக் ஆர்ம் ஹோல் நான் ட்ரா பண்ணுறேன் உங்ககிட்ட ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லைனா இது வாங்கிக்கோங்க ஃபேன்சி ஸ்டோரில் இது 40 ருபீஸ் தான் இது ஃப்ரெஞ்ச் கர்வ் சொன்னிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டாக கன்ஃபார்மாக பக்காவாக வரும் இது நீங்கள் கையில் ட்ரா பண்ணிங்கன்னா அவ்வளோ அவ்வளோ கரெக்டாக வர்றாது உங்களுக்கு இப்போ நெக்கு வித் வந்து 3 இன்ச்சஸ் ஸோ நெக் லென்த் வந்து 6.5 நான் வச்சுருக்கேன் நார்மலாக எல்லா பெரியவங்களுக்கும் நான் நெக் வித் வந்து 3 இன்ச்சஸ் தான் வைப்பேன் அதுதான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் 3 இன்ச்சஸ் வந்து வித் வச்சு ஒரு எல் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி எல் ஷேப்பில் பாக்ஸ் போட்டுட்டு இங்கே வந்து உங்களோட லைக் உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ அது நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் நான் ரவுண்ட் நெக் தான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஃபுல் பர்ஸ்டோட மார்க் பண்ணணும் ஃபுல் பர்ஸ்ட் மார்க் வந்து நான் 9 இன்ச்சஸில் தான் நான் நார்மல் பண்ணுவேன் அந்த 9 இன்ச்சஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபோல்டிங் சைட்லேருந்து 4 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸே வைங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து 3.5 எல்லாம் வைக்காதீங்க ஸோ 4 இன்ச் கரெக்டாக இருக்கும் இந்த ஆர்ம் ஹோல் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சஸ் எண்டிங்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த 4 இன்ச்சஸ் வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க இப்போ அந்த ஃபுல் பர்ஸ்டோட மார்க் இருக்கீங்க இல்லையா அங்கேலேருந்து இப்போ வந்து அந்த ஆர்ம் ஹோல் கிட்டே நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க இல்லையா அது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கர்வாக வர மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கர்வாக வர மாதிரி நல்லா ஷேப் கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் கீழே வந்து இந்த மாதிரி ரவுண்டு கூட கொடுக்கலாம் பட் நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் கொடுக்கல இந்த மாதிரி வந்து வி ஷேப் வர மாதிரி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போது பாருங்கள் இந்த மாதிரி வி ஷேப் நான் இது ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறேன் ஸ்கொயரும் நீங்கள் வைக்கணும்னா வைக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்ஸ் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி பின்ஸ் போட்டு செக்யூர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கும் இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது பாருங்கள் ஆர்ம் ஹோல் ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம் அந்த வந்து நம்ம அந்த கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ஒரு மார்க் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அது வரைக்கும் கட் பண்ணாவே போதும் பாருங்கள் நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன்
அவ்வளோதான். இப்போ அந்த மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது தான் நம்மளுக்கு வேணும், மீதியெல்லாம் தேவையில்லை. அந்த செஸ்ட் லைன்லேருந்து மேலே 2 இன்ச்சஸ் மேலே மார்க் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் பர்ஸ்ட் லைன் மார்க்கிங்கோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா வந்துடும். பாருங்கள், இப்போ கட் பண்ணி ஆயிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போது பின்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஸ்கொயரில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் வேணும்னா கூட நீங்கள் வைக்கலாம், இல்லை ரவுண்ட் ஷேப் கூட கொடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வி ஷேப் மாதிரி நான் கொடுக்குறேன். வி ஷேப்னா கரெக்டாக ஷார்ப்பாக வி ஷேப் கிடையாது, ஸ்லாண்டிங்கான வி ஷேப் தான் நான் கொடுக்குறேன். பாருங்கள், ஸோ கட் பண்ணி ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பேட்ச் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த துணியில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து பாட்டமோட கிளாத்து. ஸோ அந்த சுடி செட்டோட பாட்டமோட கிளாத்து நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம நெக்கு வித்து வந்து 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது டபுள் பண்ணிவிடுங்க. டபுள் பண்ணால் ஸோ 6 வரும். கரெக்டாக வந்து 3 வந்து இந்த மாதிரி வச்சுட்டு 6 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைட் 3, அந்த சைட் 3 இன்ச்சஸ் நல்லா கவனமாக பாருங்கள். இந்த சைட் 3 இன்ச்சஸ், அந்த சைட் 3 இன்ச்சஸ், மிடில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் கட் பண்ணோம் இல்லைங்களா பேப்பர் கேன்வாஸோட பேட்ச் ஒர்க்கு, அது வந்து நான் எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அங்கே வந்து பாருங்கள், இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் ஒரு பின்ல வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. பின்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். பின்ஸ் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பின்ஸில் செக்யூர் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் நான் எடுத்துடுறேன். இப்போ சைடில் இருக்கிற கிளாத்ஸும் எடுத்துருங்க. ஜஸ்ட் 1 இன்ச் வந்து கேப் விட்டிங்கன்னா போதும் ஃபோல்டிங்காக. இது வந்து நீங்கள் பாட்டமோட கிளாத்தில் தான் பண்ணணுன்ட்டு அப்படி இல்லை, உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் வந்து டிசைனிங்காக எந்த கிளாத் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சுடியோட பாட்டமோட கிளாத் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த நெக் டிசைன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் ஃபோல்ட் ஆகிடும், பட் இங்கே கர்வ் இருக்கிறதுனால ஃபோல்டிங் வந்து சரியாக வராது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன நாச்சஸ் வந்து நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா ஸோ ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எங்கெங்கே கர்வ்ஸ் இருக்கோ அங்கே வந்து கொஞ்சம் ஸ்லிட் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஸ்லிட் போடாதீங்க, ஜஸ்ட் வந்து லைட்டாக போடுங்க, அந்த ஃபோல்டிங்காக மட்டும்தான். ஸோ நான் இது ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸ்டிச்சிங்கும் காமிச்சேன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து வீடியோ லென்த்தியாக ஆகிடும், உங்களுக்கும் பார்க்குறதுக்கு போராக இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் இது காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, நான் இப்போ இது ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நெக் ரவுண்ட் ஸ்டிச் பண்ணேன், அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் போட்டிருக்கிறது அதுவும் தெரியுது. பாருங்கள், நான் பின்னாடி திருப்பி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்கோடு இந்த நெக் வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து நம்ம குர்த்தி டாப்பில் வந்து எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அதோட டாப்பு. ஸோ இந்த டாப்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக் டிசைன்காக. நீங்கள் மிட் பாயிண்ட் நீங்கள் எடுக்கலைன்னா நெக் டிசைன் ஃபுல்லாக சொதப்பிடும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் ஒர்க் வந்து ஃப்ரண்டில் வரணும்னா நீங்கள் பேக்கில் தான் நீங்கள் இது அட்டாச் பண்ணணும். ஸோ நீங்கள் திருப்பும் போது அந்த பேட்ச் ஒர்க் வந்து ஃப்ரண்டில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பேட்ச் ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட் இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இதை அட்டாச் பண்ணிவிட்டு திருப்புனீங்கன்னா இந்த பேட்ச் ஒர்க் ஃபுல்லாகவே பேக்கில் போயிடும். ஸோ அது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். இப்போ நான் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது பேக் சைட் தான், இது குர்த்தியோட பேக் சைட்டு. இந்த மாதிரி சென்டர் டு சென்டர் வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணி பின்ஸில் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு
பின்ஸ்ல செக்யூர் பண்ணிட்டு ஃபுல்லா நீங்க ஸ்டிச் பண்ண வேண்டாம். அந்த ஜஸ்ட் ரவுண்ட் கட்டிருக்கு இல்லைங்களா, அந்த ரவுண்ட் எப்படி இருக்கோ அந்த ரவுண்ட்ல மட்டும் ஸ்டிச் பண்ணுங்க. கேன்வஸ்க்கு மேல ஸ்டிச் பண்ணாதீங்க, கேன்வஸ்க்கு ஒட்டி பக்கத்துல ஸ்டிச் பண்ணுங்க. இந்த கேன்வாஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸால் கூட நீங்கள் வந்து செக்யூர் பண்ணலாம், பட் நான் வந்து ஸ்டிச் போட்டு தான் செக்யூர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், ஏன்னா இது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல், நம்ம கட் பண்ணியிருக்கிறது பேக் ஆர்ம் ஹோலோட சைஸில் நம்ம கட் பண்ணியிருக்கோம், அதனால தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அது நம்ம லாஸ்ட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சென்டரோட பேட்ச் இருக்கு இல்லையா, அது கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நான் இது ஸ்டிச் பண்ணிட்டேன், சென்டரில் இருந்த கிளாத்தும் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சின்ன சின்ன நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம், ஏன்னா ரவுண்டு ஷேப் கொடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன நாச்சஸ் வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு டர்ன் பண்ணுறதுக்காக ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நாச்சஸ் போடலைன்னா உங்களுக்கு டர்ன் பண்ணும்போது நல்லா ஃபினிஷிங்கோட வராது. ஸோ இப்போ பாருங்கள், நான் டர்ன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நல்லா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கோடு வரணுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. அண்டு பார்த்தீங்கன்னா ஒன் மோர் திங், தையலுக்கு மேலே போட்டுடாதீங்க நாச்சஸ். தையல் வந்து பிரிஞ்சிருச்சின்னா மறுபடியும் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் டர்ன் பண்ணிட்டேன். இப்போ நெக்லேயும் இந்த சைட்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க ஃபுல்லாகவே. ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி மிட் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பின்னால் செக்யூர் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வி ஷேப் கொடுத்துருக்கிறதுனால சென்டர் பாயிண்ட் இல்லைன்னா அது ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ நான் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா துணி வந்து வெளியில் வந்திருக்கு இல்லைங்களா ஆம் ஹோல் கிட்டே, அந்த வந்து நம்ம கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுங்க, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள். நான் எவ்ரி வென்ஸ்டே வந்து நான் டைலரிங் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன், அண்ட் எவ்ரி சண்டே வந்து குக்கிங் வீடியோஸ் போடுவேன். என்னோடய சேனல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்.